பெரியார் நீங்க இத இந்த போட்டோ ஓகே பண்ணுங்க நான் ஹிட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு. சவால் எடுத்துக்க சொல்றேன், நீங்களே இப்படி சொல்லும்போது நான் சொல்றது சரி பண்ணுங்க இப்படி எல்லாம் பண்ணுங்கட்டாங்க. பாட்டி சத்தியன்னு பாடும்போது பாடுற ஒழுங்கா பாடுறீங்கன்னா பாட்டி சத்தியமே காதல கேட்கணும், அதனால மாத்தணும் அப்படின்னு அப்படி மாத்தினா உன்னை என்னை நாட்டை விட்டு மாத்திடுவாங்க அப்படியே போடு அப்படியே சொன்னாராம். திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாட வந்திருக்கக்கூடியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு மிக மிக நெருக்கமான பாடலாசிரியர், அவருக்கு அரசவை கவிஞராக இருந்தவர், எம்எல்சியாக இருந்தவர், பல தலைமுறைகள் கடந்து பாடல்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாடலாசிரியர் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஐயாவை சந்திச்சதுல, அதுல குறிப்பா திரைக்கடல் சார்பாக சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நானும் திரைக்கடல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஐயா மேல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீங்க எம்எல்சியா இருந்தவர், அரசவை கவிஞரா இருந்தவர், நீங்க அந்த காலத்துல அரசவை கவிஞர் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி தான், மன்னர்கள் காலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில அரசவை கவிஞரா இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய வந்து அன்னைக்கு தூக்கி தலையில சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு தமிழ்நாட்டுடைய அரசவை கவிஞரா இருந்தவர் இவ்வளவு எளிமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். இயல்பாவே நான் அப்படித்தான் எளிமையா தான் இருப்பேன். எம்எல்சியா இருக்கும்போது கூட அரசாங்கக்காரெல்லாம் அரசவை கவிஞராக இருக்கும்போது அரசு காரெல்லாம் வரும், நான் பெரும்பாலும் நடந்தா போ காரை வர சொல்லி நான் முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பேன். இல்லைனா எப்போ பார்த்தா நடந்து போயிட்டு இருக்கிறாரு, நடந்து போனா தான் எனக்கு சிந்தனை வரும். சிந்திக்கும் போது உட்கார்ந்து இருந்தா வராது சில நேரங்களில், அதுக்காக போவேன். உங்களுடைய பாடல்கள் இப்போ வந்துட்டு, நான் வந்து பல பாடல்கள் நான் வந்து நாடகத்துலதான் உங்களுடைய பாடல்கள் எனக்கு அறிமுகம். எனக்கு முதல் முதலா நான் வள்ளிதர்ம நாடகத்துல முருகன் வருவார் இல்லையா, நம்ம பகுதியில எல்லாம் தென் மாவட்டங்கள்ல, அப்ப எனக்கு முதல் முதலா அந்த பாட்டே வித்தியாசமா இருக்கேன். நான் வீட்டுல போயிட்டு மறுபடியும் மறுபடியும் திரும்ப 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 அந்த பாட்டை ஒரு நாள் மட்டும் ஒரு 200 முறை பாடி பார்த்திருப்பேன். என்ன பாட்டு அப்படின்னா, தங்கத்தில் முகம் எடுத்து பாட்டு இருக்கு இல்லையா, தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. இந்த பாட்டு எனக்கு ஆச்சரியம், இந்த பாட்டு அப்ப யார் எழுதுனு தெரியல எனக்கு, ஜேசாசு பாண்டார் மட்டும் தெரியும். பிற்காலத்துல நான் தேட ஆரம்பிக்கும் போது உங்க பேர் இருந்துச்சு. இந்த பாட்டு மூலமா நீங்க அன்னைக்கு இல்ல என்னைக்கு ஏன் மனசுல நிக்கிறீங்க, இந்த மாதிரி பல பேர் மனசுல நிப்பீங்க, இந்த பாட்டு உருவான விதம் எப்படி? நீங்க அந்த அது மீனவன்ங்கிற படத்துல இடம்பெற்ற பாட்டு. ஆமா, ஒரு முறை சத்யா ஸ்டுடியோல எம்ஜிஆர் பார்க்க போனேன். அப்ப மீனவன் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. இந்த படத்துல நீ என்ன பாட்டு எழுதியிருக்கான்னு கேட்டாரு. நான் ஒண்ணும் எழுதலையே அப்படின்னு, உன்னை வச்சு எழுத சொன்னே அப்படின்னா, யாரும் என்னை கூப்பிடலையே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜாராமன் பேரு, அவங்க கூட்டி வர சொன்னாங்க. உத்தரீங்கத்தை வச்சு பாட்டு எழுத சொன்னா ஏன் எழுதலைன்னு கேட்டாரு. நாங்க தேடும்போது ஊர்ல இல்லைன்றாரு அவரு. ஊர்ல இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லல, இல்லை ஸ்ரீதர் படமும் கொஞ்சம் சலுகை கொடுத்தா அதிகமாக உரிமையை எடுத்துக்கொள்கிறீர்கள், நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேணாமா அப்படின்னு கோபம் கட்டி என் பக்கம் திரும்பி சென்னையை விட்டு எங்கே போகணும்னு சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன், ஏன் சொல்லலைன்னு கேட்டார். நான் ஒரு காரணத்தினால சொல்லாமல் போனேன். அது அது என்னன்னு சொல்லலை, ஏதாவது இருக்கோ அப்புறம் கேட்டுக்கிறோம்ட்டு சரி பார்த்தா வந்துட்டார்ல, இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போட சொன்னேன்னு டேரக்டர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், ராஜாராம் மேனேஜர் முந்தா நாள் தான் டைரக்டரும் தயாரிப்பாளரும் இது சாங்க்கான எல்லா சிச்சுவேஷனும் முடிஞ்சிருச்சு, இனிமே டைலாக் சீன் தான் பாக்கி அப்படின்னு பேசிக்கிட்டாங்களே அப்படின்னாரு. அப்படியா, அப்போ நீங்கள் டைரக்டரையும் சானாவையும் வர சொல்லுங்க அப்படின்னாரு. டைரக்டர் ஸ்ரீதர், சானானா தடை வச்சுட்டார் தயாரிப்பாளர், வரப்போ சானான் தான் ஒரே இதை விட சொல்லுவார். ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்த உடனே இவர் தான் நான் சொன்ன முத்துலிங்கம், இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் சொன்னார். தடை வச்சுட்டாரும் உடலையை சுரிஞ்சு கொண்டு சிரித்துக்கிட்டே ட்ரீம் சாங் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு
இல்லை சிட்டியர் ஜீன்ஸ் தான் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கு. இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒன்னு எம்ஜிஆர் கொஞ்சம் கோபம் வந்து ஜீன்ஸ் தான் கண்ணியா சுச்சுவேஷன் வேண்டியது இருக்கிறது. சிச்சுவேஷன் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி போடுறதுக்கு பேர் தான் ட்ரீம் சாங். இப்ப சாப்பிடும்போது கூட நினைச்சு பாக்குற மாதிரி போடலாம், நடக்கும்போது கூட நினைச்சு பாக்குற மாதிரி போடலாம், வேலை செய்யும் போது வேலை செஞ்ச களைப்பில் உட்கார மாதிரி, களைப்பு வர்ற மாதிரி, கண்ணை ஏறுற மாதிரி, அதுக்கான ஒரு இது சிச்சுவேஷன் ஒரு ரிலாக்ஸுக்காக போடுறது தானே. இப்ப அந்த பாவில போட்டோமே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அது என்ன சிச்சுவேஷன்? ஏன் அதுக்கு உங்க படத்துல போட்டியில உரிமை குரல்ல விடியே கதை எழுது கண்ணீரில் எழுதாது கண்ணதாசம் எழுதுன அந்த போட்ட சும்மானாலும் பாரி எழுதுனா சொல்லி சேர்த்து இல்லை, அது என்ன சிச்சுவேஷன்? அது மாதிரி இது ஒரு சிச்சுவேஷன், அடுத்து இந்த பாட்டு தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பதில் காத்திருக்காம கார்ல ஏறி போயிட்டாரு சத்தியாசம். அப்புறம் சொல்லி எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டு போன ஒரு பாட்டு இப்படி போடாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு தங்கத்தில் முகம் எடுத்து முதல்ல வேற பல்லவியெல்லாம் எழுதுனேன். ஆனா சொன்னா நேரம் ஆயிரும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சும்மா சொல்லுங்க. அதனால எப்போ எம்எஸ் விசாரணை செய்யல உட்கார்ந்தா என்ன கேட்பாருனா, வாத்தியார நீங்க உங்க சொந்தத்துக்கு எழுதுறீங்களா என் சொந்தத்துக்கு எழுதுறீங்களான்னு கேட்பாரு. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி எழுதுறீங்க. சொந்தத்துக்குன்னா நம்மளா பல்லவி எழுதி அண்ணா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி எழுதுறானே அப்படின்னா உங்க சொந்தத்துக்கு எழுதுங்க அப்படின்னு நீங்க சிச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னாரு. சொன்னார், நான் எழுதினேன். அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலம், உன் அங்கங்களே மன்மதனின் படைக்கலம், இரவினிலே தீபமாகும் உன் முகம், நீ இன்பத்தமிழ் கவிதைகளின் இருப்பிடம் அப்படின்னு எழுதின. நல்லா இருக்கா இல்லையா? சூப்பர், அருமையா இருக்கு. என்ன நல்லா இருந்தார் ஸ்ரீதர் என்ன சொல்றா, அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலாம், அழகே உன்னிடத்தில் அடைக்கலாம் இல்லையா, நல்லா இருக்கியா? அங்கங்களே மன்மதனின் படைக்கலவன் எழுதியிருக்கிய, என்ன படைக்கலவன குடத்துக்கு போடுற டாவில போடுறோம், நீ என்ன படைக்கலவன் மலருக்கு போடுற லா போட்டிருக்க, இடையில அவருக்கு சொல்ல தெரியல போட்டிருக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க சொல்ற மாதிரி படைக்கலவன் போடலாம், படைக்கலவனா போர்க்கலவன் ஆகும் அந்த குடத்துக்கு போடுற லா போட்டா, நான் படைக்கலவன் போட்டிருக்கேன். படைக்கலவனா ஆயுதங்கள் கருவிகள் போர்க்கருவிகள். ஆமா, அது என்ன ஆயுதங்கள்? இல்ல கண்ணு வேல்னு சொல்லுவோம், புருவத்தை வேல்னு சொல்லுவோம், உழைந்த காதுகளே வாழ்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர்கிட்ட போய் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்ப? எத்தனை பேர்கிட்ட போய் விளக்கம் சொல்லிக்கிறேன்? சினிமா பாட்டியெல்லாம் பல முறை பொடிப்புறை எழுதக்கூடிய சொல்லக்கூடிய இடமா, புரியற மாதிரி வேண்டாமா? படைக்கலாம்னு எனக்கு புரியலையா? வேலை அடைக்கலாம்னு எழுதியிருக்காதுல, அது நல்லா இருக்கு, அதை வச்சுக்கோ. இந்த படைக்கலங்கிற வார்த்தையை மாத்திருன்றாரு. ஒன்னு விசாரணை சொல்றாரு, நோ 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 முத்துனியா, நீ எழுதுனது அங்கங்களே மன்மதனின் படைக்கலம் எழுதியிருக்கா பாரு, அதான் நல்லா இருக்கு. கண்ணாசன் கூட எழுதுறது இல்ல, அங்கங்களே மன்மதனின் படைக்கலம் எழுதுனது இல்ல, நீ எழுதுறது நல்லா இருக்கு. படைக்கலம் இருக்கட்டும், மேல இருக்கு பாரு அடைக்கலம், அடைக்கலத்தை மாத்திரு அப்படின்னா. இப்ப அடைக்கலத்தை மாத்திரதா படைக்கலத்தை மாத்திரதா? ஆமா, அப்பதான் கேட்டேன். அவர் வந்து படைக்கலத்தை மாத்த சொல்றா, நீங்க அடைக்கலத்தை மாத்த சொல்றீங்க. ரெண்டு கிளம்பு போயிட்டா நான் வெறுங்கிழம்பு வாங்கணும்னு இருப்பேன். அவராவது படைக்கலம் ஏதோ புரியலையோ, ஏதோ அவருக்கு பிடிக்கலையோ ஏதோ சொன்னாரு. நீங்க ஏன் அடைக்கலங்கிற வார்த்தையை மாத்த சொல்றீங்கன்னு கேட்டேன். அடைக்கலம்னா யாரோ ஒரு பாதிரியாரை குறிக்கிற மாதிரி இருக்குப்பா, பாதர் அடைக்கலம்னு சொல்றதுல. ஆமா, ஆனா மாத்து இருக்கட்டும், மாத்தின பாதிரியாரை குறிக்கிறது மாதிரி எழுதி இருக்கிறேன். அடைக்கலம் அழக உன்னிடத்துல வந்து அடைக்கலம் ஆகுறது மாதிரி நினைச்சு எழுதியிருக்கேன். இருவரும் கூட எழுதியிருக்கேன்னு நினைச்சுக்கிறேங்க. சிலேடையில் எழுதியிருக்கேன்னா சிலேடையில் எழுதியிருக்கேன். உன் மேல வழக்கு போடுவாங்கயா? எதுக்கு? வார்த்தையை சொல்லு. அழகுகளே உன்னிடத்தில் அதில் முதல் சொல்ல மட்டும் சொல்லு. அழகு கடை கடையை விட்டு முதல் சொல்லுன்னா அழகு. பெண்களுக்கு அழகுன்னு பெரிய வைக்கிறது உண்டு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியும், எங்க பெரிய பெரியம்மா பேர் கூட அழகுதான் அப்படின்னா. இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கு. அப்ப அழகுங்கிற பெயருடைய பெண்ணுக்கும் இந்த அடைக்கல என்ற பெயருடைய பாதிரியாருக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு வச்சுக்க. என்னுடைய பாதிரியார் வாழ்க்கைக்கு கலங்கத்தை உண்டாக்கிட்டாலும் உண்மையில வழக்கு போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு. என்னன்னா இது கற்பனை, கவிஞனுக்கு ஒரு கற்பனையா இருக்கு, விபரீத கற்பனையா இருக்கு. இப்ப விபரீத கற்பனை ஏதோ மேகம் தீ பிடிச்சி எறிகிற மாதிரி, போன இடிஞ்சு விழுகிற மாதிரி கற்பனை பண்றதா?
விபரீத கற்பனையை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் இப்படி சொல்ல ஒரு பாடு, ஒரு பொருளுக்கு ஒரு வார்த்தைக்கு இப்படியெல்லாம் அர்த்தம் கற்பித்து சொல்வதற்கு பேர் தான் விபரீத கற்பனைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்படி இல்லாமல் ஒருத்தர் கற்பனை வரும், கவிஞனுக்கு ஒரு ஆள் கற்பனை வரும். இது என்ன நிறைய சொல்றது, சினிமா பாட்டு எழுதுறது புதுசாக வந்திருக்கிறதுனால பயமுறுத்துறதுக்காக மிரட்டுறது மாதிரி பேசுறீங்க எல்லாருக்கிட்ட இல்லையா? புதுசாக எழுத வந்திருக்காங்கிறதுக்காக சொல்லலை. இப்படித்தான் தூக்கு தூக்கின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு பாட்டு தஞ்சை ராமயாதாசன் எழுதினார். ஏழாத மனிதனிலே வெகு ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமாக இங்கே வந்து தரிங்கணத்தம் தாதம் தாடம் போடுது ஐயா, ஒரு தாம் திமி திமி தந்த கோனாரே, தீம் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அறிவு கட்டுத்தான் போனாரே அப்படின்னு வரும். இந்த பாட்டு வெளிவந்த நேரத்தில் தஞ்சாவூர்ல கோனார்கள் சங்கத்துக்கு ஆனந்த கோனார் என்பவர் உண்மையிலே தலைவராக இருக்கிறாரு. ஆனந்த கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனாருன்னு சொன்னோடனே என்னத்தான் அறிவு கெட்ட கோனான்னு சொல்லி எழுதிட்டான்ட்டு அவர் வழக்கு போட்டாரு. பாட்டு பாடின சிவாஜி, பாட்டுக்கு வாசி சிவாஜி, சேமித்த ஜி ராமநாதன், பாட்டு பாடிய டி எம் சவுந்தரராஜன், பாட்டு அடிய ராமயாதாஸ் எல்லாரையும் கோர்ட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராமயாதாஸ் போய் இல்லை ஒரு பைத்தியக்காரன் பித்து பிடிச்ச மாதிரி உள்ள நிலையில் இருக்கிறவன் அவன் பாடுறது மாதிரி உள்ளது ஏதாவது எழுதணும்ட்டு அப்படி எழுதுனேன், யாரையும் குறிப்பிட்டு எழுதுனேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட போய் விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. அது மாதிரி உனக்கு வரணுமான்னு கேட்டார். முத முத பாட்டு எழுத வர எடுத்தோடனே ரொம்ப உனக்கு கேஸுன்னு அடுத்த எவனும் கூப்பிட வேண்டாம், இல்லைண்ணே சரி வேண்டாம்ண்ணே, நீங்கள் வேறு க்ளீன் போடுங்கண்ணே அதுக்கு நான் எழுதுவேன் அப்படின்னு. அப்போ தான் சிறிதர் முகத்தில் மலர்ச்சியை பார்த்தேன். அவர் க்ளீன் போட்டு எழுதுறது தான் விரும்ப வரான், எழுதின பாட்டு இசையமைக்கிறத விரும்ப மாட்டாராம். அதுக்கப்புறம் எழுதுனது தான் இந்த தங்கத்தில் ஒரு பாட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கே இவ்வளவு வேலைகள் இருக்கு. இதை ஒரு முறை கண்ணதாசன் பாஜன சீரோட பார்க்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன். காதல் கடிகள்னு ஒரு படம், அது கேவி மகாதேவி அமைச்சிக்கு. அதில் நான் ஒரு பாட்டு, கண்ணதாசன் ஒரு பாட்டு, புலகம்பித்த ஒரு பாட்டு. நான் எழுதின பாட்டு நதிக்கரை ஓரத்து நாடகங்களே என் நாயகன் தமிழை கேளுங்களே ஒரு பாட்டு. நதிக்கரை ஓரத்து நாணல்களே எங்கள் நாயகன் புகழை பாடுங்களே, ஆமா கேளுங்களே, காலையில் பூத்த புஷ்பங்களே எங்கள் காதலை வாழ்த்தி பாடுங்களே அப்படின்னு வரும். ஆமா, அப்ப இப்போ கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், கரும்பிலும் இனியது இனியது அப்படின்னு ஒரு பாட்டா ஏதோ ஒரு பாட்டு. அப்ப எழுதின பாட்டுக்கு கேவி மகாதேவர் மாதிரி யாரும் சேமிக்க முடியாதுலானே அப்படின்னு. ஏயா சொன்னாங்க நிறையா பண்ணுவா ஐயா, நாங்கள் எத்தனையோ பாட்டு எழுதி ட்யூன் பண்ணியிருக்கோம், உன் பாட்டு எழுதி ட்யூன் பண்ணது ஒன்றும் இல்லையா அப்படின்னாரு. இல்லை பண்ணியிருக்காரு, என்ன பாட்டு கேட்டார், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள காஞ்சி பொட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தெய்வதைவோ நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னடகை வர வேண்டுங்கிற பாட்டை எழுதி ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அப்படியே ட்யூன் பண்ணார், நல்லா இருந்தது. அது மாதிரி அது அப்படி சில பாட்டுகள் தான் இருக்கு. இல்லை எனக்கு இந்த பாட்டு நீங்க சொல்ற இந்த காஞ்சி பட்டுடுத்தி பாட்டு இருக்கு, பல பேர் வாலி பாட்டு அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் கண்ணதாசன் பாட்டு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்க பாட்டு நாங்க தேடி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இந்த பாட்டு நம்ம கல்யாண வீடுகள்ல கவனிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா ஒழிக்கக்கூடிய பாடல்கள்ல இந்த பாட்டு ஒரு பாட்டு. வாணி ஆயிரம் பாட்டு புத்தகத்தில் கூட இதை வாணி எழுதுவதாக சேர்க்கப்பட்டிருந்தது. ஓ, ஆயிரத்துல சேர்த்துட்டாங்க. ஆமா, அப்போ ஏதோ ஒரு ஆமா அப்பதான் சொன்னேன், இது ஜெயாடிவில இருந்து போன் பண்ணாங்க, ஏன்னா உங்க பாட்டு வாணி பாட்டு இங்க பதிவு பண்ணியிருக்காங்க புத்தகத்துல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் பார்த்தேன். அப்புறம் தான் ஒரு கவியரங்கத்துல தேவநாய பாடர் ராஜ் டிவிக்காக ஒரு கவியரங்கம், அப்போ பேசும்போது வாலியான கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பல பாட்டுகள்லாம் தவற வந்திருக்கு, நான் எழுதின பாட்டு வாடி பேரில் வந்திருக்குன்னு இந்த பாட்டை சொல்லி சொன்னேன். அப்போ அவர்கிட்ட ஏன் ஏன் உன் பாட்டு என் பேரில் இருக்கக்கூடாதா அப்படின்னாரு, இருக்கலாம்னு அப்படின்னு. அப்போ அது அது மாதிரி சில சொல்லிட்டு இந்த அடைக்கலம் படைக்கிறத பார்த்து சொன்னேன், எடுத்து சொன்னேன், சொன்னார் எப்படி பண்ணாரு. நான் அந்த பாட்டை 1.5 மணி நேரத்தில் எழுதினேன். யார், டைரக்டர் கே சங்கர் உடைய எடிட்டிங்காரு ஜெமினியில், ஜெமினி ஸ்டுடியோட எழுதினேன் காஞ்சிப்பட்டு விட்டு பாட்டை. அதான் எழுதும் போது அதாவது என்ன சுச்சுவேஷன் அவர் சொன்னார்னா அதையும் சொல்லிடுறேன். மேல்நாட்டு நாகரிகப்படி உடை உடுத்தி பழக்கம், அந்த கதாநாயகன் தமிழ்நாட்டு பண்புப்படி சேலை உட்படுத்தி பொட்டு வச்சு பூ முடிச்சு வந்ததுதான் எனக்கு பிடிக்கும். அதை பாட்டில் சொல்கிறான், அதுக்கப்புறம் அவன் மாறுறான், அதை பாட்டில் சொல்கிறான், அப்படி இருக்கணுமையா அப்படின்னு அப்படின்னு சொன்னார். நான் யோசிக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்லலாம் அப்படின்னு, அவரே ஆரம்பிச்சு கொடுத்தாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறியா சொல்லுங்க. காஞ்சி பொட்டு உடுத்தின்னு ஆரம்பிச்சு அப்படியா இருக்கும்,
கே சங்கர். ஆமா சொன்னார், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதான் தாமதம். உடனே சொல்லிட்டு காஞ்சி பட்டுடுத்து கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகனும் உன் அழகை பெற வேண்டும் அப்படின்னு நல்லா எடுத்துதான் ஒரு இருக்க. இல்ல நான் வந்து இந்த பாட்டை சொல்லுவேன் மேடைகள்ல, குறிப்பா சொல்லும் போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திருமகள் போல் நீ அழகு பெற வேண்டும் சொன்னா அது கவிதை இல்ல. அந்த திருமகள்னா அவர் அழகு நிறைஞ்சவர்கள்லாம் திருமகள். ஆனா கவிஞர் என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் அப்படின்னா இவளை பார்த்துட்டு நான் அழகாகணும் மேக்கப் போடணும் அவர் நினைக்கிறா போல இருக்கு திருமகள் அப்படின்ட்டு திருமகளை விட தன் காதலியை ஒரு படி மேல கொண்டு போய் ஐயா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பல மேடைகள்ல சொல்றது. கண்ணாசன் சொல்லியிருக்கிறார், உதவி பாராட்டி இருக்கிறார். அப்போ நான் ஒற்றை நேரத்தில் எழுதினேன், முக்கால் மணி நேரத்தில் ட்யூன் பண்ணார், ஒரு வார்த்தை கூட மாத்தல ட்யூன் பண்ணாரு. ஓ எழுதுறதுக்கு மெட்டமைச்சது. ஆமா சுவாதன செய்யல முதல் முதல் எழுதி மெட்டமைச்ச பாட்டு இதுதான் முழுக்க முழுக்க. அப்புறம் அந்த நேரத்துல இவர் அந்த படத்தின் ஃபைனான்சியர் சடையப்ப செட்டியார் வந்தாரு, பாட்டு கேட்டு என்ன ரொம்ப சுலபமா இருக்க, முன்னால முதல்ல ஒரு பாட்டு முத்தனி எழுதியிருந்தாரு இதுல, அது நல்லா இருந்தது, அதுல அது வேகமா இருக்கும் ரிதம், அதோ அதோ ஒரு செங்கோட்டை, இதோ இதோ ஒரு தேன்கோட்டை, ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நான் உன் வேட்டை அப்படின்னு வரும். அந்த டெல்லியில எடுத்தது செங்கோட்டை பகுதியில் அதுக்காக எழுந்தது. அது மாதிரி கொஞ்சம் வேகமா இருக்கணும், இல்லைன்னா எழுதிட்டு நீங்க ட்யூன் போடுறவங்க அது கருதுவார் அப்படின்னு விசாரணை சொன்னாரு. பெட்டியார் நீங்க இத இந்த பாட்டை ஓகே பண்ணுங்க, நான் ஹிட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு. சவால் எடுத்துக்கிட்டு சொன்னாரு, சரி நீங்களே இப்படி சொல்லும்போது நான் சொல்றது சரி பண்ணுங்க இப்படி என்ன பண்ணுங்கட்டாரு. அந்த படம் 4 வாரம் தான் ஓடிச்சு, அந்த பாட்டு ஃபேமஸ் ஆன பாட்டாச்சு அந்த படத்தை பொறுத்த வரையிலும். அந்த பாட்டுக்கு தான் 1978-79 சிறந்த பாடலாசிரியருக்கான விருது கிடைப்பதற்கு காரணமான பாட்டுகள்ல இதுவும் ஒன்று. தமிழ்நாடு அரசுடைய விருது. அதுல இன்னொரு பாட்டும் கிடைக்க போகிற இல்ல மாஞ்சோலை கிழிதான். அப்ப அது என்ன பாட்டு? நீங்க இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற இந்த பாட்டு இருக்கு இல்லையா, காஞ்சி பட்டுடுத்தி, காஞ்சி பட்டுடுத்தி என்னைக்குமே நிக்கக்கூடிய பாட்டு. ஏன்னா அந்த ஒரு பாட்டு தான் அந்த படத்து பேரே பல பேருக்கு மறந்துருக்கும். இந்த பாட்டு தான் இப்ப இது ஒரு படம் இருக்கு அப்படிங்கறது ஞாபகப்படுத்தக்கூடிய முக்கியமான பாட்டு, காலத்தால வந்து நிலைச்சு நிக்கக்கூடிய பாட்டு. அப்ப அந்த பாட்டு வீட்டாச்சுல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னாரு இது மாதிரி நல்லா போடுறாரு, சில நேரத்துல இப்படி படைக்கலாம் படைக்கிறத மாத்த சொன்ன விவரத்தை சொன்னேன். நீ உன் பாட்டை மாத்த சொன்னதுக்காக ஒரு அழிக்கிறா, அவர் பாரதியார் பாட்டையும் மாத்த சொன்னவரியா அது கண்ணா சொன்னாரு. என்ன அது என்னன்னு கேட்டேன், கை கொடுத்த தெய்வம்னு ஒரு படம், அது சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரனும் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் அந்த ட்யூன் பண்ணிக்கிட்டு போது கண்ணதாசன் போனாராம் அந்த இடத்துக்கு அவரை பாக்குறதுக்கு. அவங்க பண்ணிட்டு வாத்திய கலைஞர ஏதோ ஒரு வார்த்தையை மாத்தி கொடுத்துருங்க. என்னையா வார்த்தை சுந்தர தெரிஞ்சனில் பாட்டி சைத்துன்னு இருக்க, பாட்டி சைத்துக்கு அதை வரிய மாத்துங்க, இல்லைன்னா பாட்டி சைத்துங்கிறத மட்டும் மாத்தனா போதும். இப்போ நான் எழுதுனது இல்லையா, பாரதி எழுதுனது இல்லையா, பாரதியா அச்சா அப்புறம் கூட்டி வர சொல்லுங்க மாத்திக்குவோம் அப்படின்னா. அதுக்கு முதல் நாள் தான் சுத்தானந்த பாரதியார் அவரை பாத்துட்டு போனாரா, பாரதிய சொன்னா சுத்தானந்த பாரதியார் எழுதிட்டாரா. சரி எதிர மாத்த சொல்லுங்க, இல்ல பாட்டி சத்துன்னு பாடும்போது பாடுற ஒழுங்கா பாடுறேன்னா பாட்டி சத்துன்னு காதுல கேட்கணும், அதனால நான் மாத்தணும் அப்படின்னு. அப்படி மாத்தினா உன்னை என்னை நாட்டை விட்டு மாத்திடுவாங்க அப்படியே போடு அப்படின்னு சொன்னாராம். அதை சொன்னாரு என்கிட்ட, உன் பாட்டை மாத்துறது குறைய ஆட்டிக்கிறா பாரதியார் பாட்டை மாத்த சொல்றாரு. நல்ல வேலை பாரதியார் அப்ப இல்ல, அதாவது அதுல இருந்து இசையை தவிர சொன்னாங்க எதுவும் தெரியாது, இசையை ஒரு வேள்வியாக செய்தவர் அவர்தான். அவர் போட்ட ராஜபாட்டையில தான் இன்னைக்கு இளையராஜா இருந்து எல்லா இசையும் பாடக்கூடிய தேர்வுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு, அதுல அந்த இசை தெய்வம்னு சொல்லலாம், இசை தெய்வம் நானடான்னு. அந்த இசை தெய்வத்தில் அவரும் ஒரு ஓ மகிழ்ச்சி. நீங்க ரொம்ப அழகா அவரை நினைவு இருந்திருக்கீங்க. உன்மான தேடி நானும் போடு வந்தேன் அப்படிம்பாரு. உடனே பெட்டிக்காரு எவ்வளவு பொன்மான தேடி அப்படிம்பாரு. பாட்டு பயங்கர ஜாலியா போயிடும். இந்த பாட்டு பாடி இருந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், இது ரேடியோல கேட்கிறப்ப சோக பாட்டா இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா இது உங்க பாட்டு.